அந்த கூட்டணி ஒரு வெற்றிகரமான கூட்டணி வந்து உடையும் போது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, என்ன நினைக்கீங்க, புது கூட்டணி உருவாகும் போது நினைக்கீங்க? அப்புறம் கடைசியாக பா ரஞ்சித் ஃபங்க்ஷனுக்கு வராரா? அவர் தான் ஃபஸ்ட்டு ட்வீட் பண்ணது இந்த ஷோக்கு, ரஞ்சித் சார் தான். ஸோ கூட்டணி எனக்கு தெரிஞ்சு கூட்டணியெலாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் சினிமாவில். ஏன்னா அந்தந்த ப்ராஜெக்ட்டுக்கு எது ஒர்க் ஆகுமோ அப்படி தான் ஒர்க் பண்ணுறாங்க. அண்டு அந்த படத்தில் ஒர்க் பண்ணாட்டி அவ்வளோதான் அவங்களோட ஃபைட், அந்த மாதிரிலாம் இப்போ இல்லை. நீங்கள் பாருங்க, எனி டைரக்டர் எடுங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்த்திக் சுப்ராஜும் நானும் எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ ஃப்ரெண்டுன்னு. அண்டு நானும் அனிருத்து மாற்றி மாற்றி மியூசிக் பண்ண ஒரு படத்தை ரெண்டு பேர்லாம் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு அந்த மகான் ஃபஸ்ட்டு அனிருத் பண்ணார், அப்புறம் நான் பண்ணேன். ஆனால் அனிருத் நானும் ஃப்ரெண்டு தான், நானும் கார்த்திக் ஃப்ரெண்டு தான், கார்த்திக் அனிரும் ஃப்ரெண்டு தான். அந்த ப்ராஜெக்ட் ஏன்னா இப்போ எதை பண்ணுறது எதை விடுறதுன்னு தெரியாமல் தான் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், அந்த மொதல் ஒரு டாப் 5-6 கம்போசர்ஸை தாண்டி எல்லாருக்குமே வேலைகள் வரணும்னு நினைக்கிறேன். இப்போ நாங்களாம் எப்படின்னா, டே இந்த படம் நீ பண்ணுற அப்பாடா தேங்க்ஸ்ரா அந்த மாதிரி ஆகிட்டுருக்கு. ஸோ படங்கள் நிறைய வருது, அண்ட் நிறைய பேர் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஃபில்ம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு அவென்யூவாக இருக்குது ஒருத்தவங்க அவங்களோட பிஸ்னஸை பெருசாக லான்ச் பண்ணுறதுக்கு. ஸோ நிறைய பேர்கிட்ட 20 கோடி 30 கோடி இருக்குது. அப்போ வந்து தே வாண்ட் டு ஒர்க் வித் பிராண்ட் நேம்ஸ். அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிற அந்த இஷ்யூலாம் ஒரு சுத்தமாக இல்லை. நாங்கள் ஜாலியாக இருக்கோம் அதர் சைடில். ஏ வர்சஸ் பி இன் டேர்ம்ஸ் ஆஃப் மியூசிக் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் ரஞ்சித் அஃப்கோர்ஸ் ஐ வில் ஆல்வேஸ் ஹாவ் அ கிரேட்டஸ்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் ரஞ்சித். அது பர்மனெண்ட். எனக்கு வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸில் வந்து என் கூட இருந்தவங்க இன்னி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போயும் என் கூட தான் இருக்காங்க. அதெல்லாம் விடவே முடியாது, அவங்க தானே நம்ம. ஸோ அண்ட் ரஞ்சித் ஐ விஷ் யூ ஆல் தி சக்ஸஸ். தங்கலான் பயங்கரமாக ஒரு ஸ்பேஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். குளோபலாக அது போகக்கூடியது இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஜிவி பிரகாஷ் சமையல் பண்ணுவார், மேபி பெட்டராக பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ லெட் சீ இந்த ஃபியூச்சர் எப்படி இருக்கும். நானே சொல்றேன், பரவாயில்ல ஆரம்பிச்சுட்டதுக்கப்புறம் பார்ப்பணும். இது மட்டும் கொடுத்தா அப்படி என்னன்னா, இந்த ஃபிசிக்கல் டிக்கெட்ஸ் இருக்குல்ல, ஒரிஜினலோட பெட்டராக அடிக்கிறாங்க என் டூப்ளிகேட்டு. அதுதான் பிரச்சனை. வேற லெவலில் அடிக்கிறாங்க, நமக்கே வந்து ஒரு பெருமையாக இருக்குது. அந்த டூப்ளிகேட் பெஸாமல் இதை எடுத்துகிட்டு போயிடலாம் போல இருக்கு. நான் ஆக்சுவலாக பார்த்தேன். ஸோ அதனால தான் இந்த கான்செர்ட்டில் ஃபிசிக்கல் டிக்கெட்ஸே கிடையாது. யாராவது எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் சிரிச்சிருவோம். ஏன்னா ஒன்லி கியூஆர் கோடு தான் இருக்குது. கியூஆர் கோடை நீங்கள் டூப்ளிகேட் பண்ண முடியாது. டூப்ளிகேட் பண்ணாலும் டிக்கெட்டை தொலைச்சதுக்கு அர்த்தம் இதுதான், அது ஈக்குவல்னு தான். நீ கியூஆர் கோடை வந்து ஐ எம் கோயிங் டு த கான்சர்ட்டுன்னு நீங்கள் போய் கியூஆர் கோடை வந்து உங்கள் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிங்கன்னா அதில் முதல்ல வரவங்களை உள்ளே விட்டுருவாங்க, அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள், இது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸி டு சால்வ் தான். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ வந்து எப்பயுமே கான்சர்ட் ஸ்பேஸில் ஏதாவது ஒரு விஷயம் மொக்கையாக நடந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்டு முன்னாடி நடக்கும்போது தான் நம்ம அதை வந்து பார்ப்போம். செம மொக்க மொக்க விஷயம்லாம் நான் 1000 கான்சர்ட் போனேன் இல்லை, அதில் நடந்ததெல்லாம் நம்ம ஸ்டேஜ்லேயே சொல்ல முடியாது, ரொம்ப கேவலமாக நடக்கும். அது வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்து ஓடுறோம். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம எடுத்துக்கணும். அப்போ இதில் எவ்வளோ பேர் இருக்கலாம், எவ்வளோ பேர் வராங்க, இதுதானே பேசிக் நம்பர். அதில் நம்ம ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அண்ட் அதுக்குள்ளே ஒரு ஆனஸ்டி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அட் ஆல் லெவல்ஸ். நம்ம ஆர்டிஸ்ட் நல்லவராக இருந்தால் பத்தாது, ப்ரொமோட்டர் நல்லவராக இருந்தால் பத்தாது. அந்த டிக்கெட்ஸ் யார் யார் கொடுக்குறாங்க, ஒரு செட் ஆஃப் டிக்கெட்ஸ் வந்து ஒரு குரூப் வாங்கிட்டு போவாங்க, ஒரு செட் ஆஃப் டிக்கெட்ஸ் வந்து ஸ்பான்சர்ஸ்ன்ற ஒருத்தன் வாங்கிட்டு போவாங்க. சம்டைம்ஸ் வந்து வீட்டில் வந்து ஒரு டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டு 25 பேர் கூட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஸ்பான்சர், எனக்கு இங்கே வேணும், நான் வந்து இந்த ஆக்டர் கூட நான் என்னுடைய சித்தப்பா பையன் உட்காரணும் அப்படின்னு உட்காருவாங்க. அது ரொம்ப முக்கியமாக நடக்கும். அவங்களாம் என்ஜாயே பண்ண மாட்டாங்க. நாங்கள் போய் ஒரு கான்சர்ட்லலாம் நான் போய் ஒருத்தனை ஆட வைக்கிறதுக்கு நான் பண்ண பாடுறதுக்கு பாருங்கள், ஆடவே மாட்டேன்றான், அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். அது பார்த்தா இது மாதிரி ஏதாவது ஒரு சும்மா அங்கே நான் வந்துட்டேன், அவங்க வந்தது தான் ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து முதலே நான் சொல்லிட்டேன், கூப்பிட்டு தம்பி நீங்கள் வந்து பயங்கரமாக உனக்கு பண்ணிட்டீங்க, இதெல்லாம் தான் இதெல்லாம் தப்பாக நடக்க முடியும் அப்படி நாங்கள் ஒரு லிஸ்ட்டு போட்டு தான் ஆரம்பித்தோம். மியூசிக் வந்து கடைசியாக நான் போகிறேன் ப்ராக்டிஸ்க்கு, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த கான்சர்ட்டில் வந்து ஆன் தி கிரவுண்டு ஒரு அந்த நம்பர்ஸ் இவர் எக்ஸாக்டாக சொல்லுவார். ஏன்னா நாங்கள் மேலே அந்த ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டிக்காக ஆல்மோஸ்ட் 10,000 டிக்கெட்ஸ் ஜஸ்ட் லெட் கோ. அது ஒரு மிகப்பெரிய ஒரு, ஏன்னா அந்த 500 ருபீ டிக்கெட்ஸுன்றதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா அது. அதை லெட் கோ பண்ணியிருக்காங்க. ஐ ரியலி ரியலி அப்ரிஷியேட் தெம் ஃபார் டூயிங் தட் ஜஸ்ட் ஃபார் சேஃப்டி. மேபி அது ஒன்றுமே ஆகாமல் இருக்கலாம், பட் ஒரு சேஃப்டியாக இருக்குமோன்ற கேள்விக்கே அவங்க விட்டு கொடுத்தாங்க. ஸோ இதுதான், ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா
மேக்ஸிமம் ரேட் வந்து 25,000 மேலே இருக்கும். ஓகேவா? அந்த மேக்ஸிமம் அது வந்து ஒரு அந்த டிக்கெட்ஸ் இருந்தால் தான் இந்த 500 ரூபி டிக்கெட் ஃபர்ஸ்ட் டைம் என்ன கான்சர்ட் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கேலில் 500 ரூபாய்க்கு டிக்கெட் இருக்குது. 500 ரூபாய்க்கு எவ்வளோ டிக்கெட்ஸ் இருந்தது? 8,000 டிக்கெட்ஸ் 500 ரூபாய்க்கு இருந்தது. சென்னையில் 8,000 டிக்கெட்ஸ்ன்றது ஒரு மிகப்பெரிய கான்சர்ட்டோட நம்பரு. நம்ம 500 ரூபி டிக்கெட்ஸ் மட்டும் 8,000, அண்ட் அந்த டிக்கெட்டில் மட்டும் நான் பயங்கரமாக இப்போ என்ன ஆனால் ஓப்பன் பண்ணிட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. லிட்ரலி போய் ஃபிசிக்கலாக நம்ம போய் புக் பண்ணுறதுக்கே ஒரு 1.5 மினிட்ஸ் ஆகும். இருக்கிறதுலே பயங்கரமாக அந்த கண்ணை மூடிட்டு டைப்பிங் அடிக்கிறேன். அவங்க புக் பண்ணாலே 1.5 நிமிஷம் ஆகும். ஆனால் நீங்கள் உள்ளே போயிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா புக் சோல்ட் அவுட் அப்படின்னு வரும். அது நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டே பேசி அந்த 8,000 மட்டும் நான் வந்து ஃபுல்லாக கண்காணித்து அந்த 8,000 ஆக்சுவல் மக்களுக்கு போயிருக்கா, சும்மா அந்த ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் அங்கே கொடுத்துருங்க அந்த கடையில் கொடுங்க அதெல்லாம் இல்லாமல் ஆக்சுவல் மக்கள் வரதுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். இதுதான் ரேஞ்சு. இந்த ரேஞ்சை பார்த்து பயந்துடாதீங்க, நடுவில் ஏகப்பட்டதுலாம் இருக்குது. அந்த 500 ப்ரோக்ரெசிவாக அது அந்த டாப் ரேஞ்சு போவான். நிறையா ஸ்பான்சர்ஸ்லாம் அந்த மாதிரி டிக்கெட்ஸ் எதிர்பார்ப்பாங்க, உங்களுக்கே தெரியும் இல்லையா. அந்த எதுவுமே வந்து வெறுமா வந்து ஒரு பணமாக வாங்கிடாமல் டிக்கெட்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதில் இதுவாக இருக்கும். அந்த எல்லாமே நான் அவங்கள்ட்ட ஓப்பனாக தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆமாம், அப்படிலாம் இல்லை, எல்லா எல்லாருக்குமே. ஆமாம்மா, முக்கியத்துவம் அப்படி சொல்ல வேணாம். ஏன்னா இந்த கான்சர்ட்டில் வந்து எந்தெந்த பாட்டு இருக்கோ அந்த பாட்டை பாடின எல்லாரையும் நான் இன்வைட் பண்ணிட்டேன். யாரெல்லாம் அவைலபிள் இல்லையோ அவங்க மட்டும் இந்த கான்சர்ட்டுக்கு வர முடியும். அஃப்கோர்ஸ் சாட்டர்டே அப்படின்னாலே கான்சர்ட் இருக்கும். அவைலபிள் இல்லைன்னு சொன்னால் நான் ஆக்சுவலாக சந்தோஷப்படுவேன், ஏன்னா அவங்களுக்கு ஒரு கான்சர்ட் கிடச்சிருக்கு வாய்ப்பு. பட் ஏதாவது பண்ணி வர முடியுமான்னு கெஞ்சுவோம். சில பேர் பெரிய, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரதீப் வந்து ஒரு யூரோப் டூர் கமிட் ஆயிருந்தார். பிரதீப் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். பிரதீப், ஐ டோன்ட் திங்க் யூ கேன் மேக் இட். அந்த ஷோ, இஃப் அந்த ஷோ நடக்கலைன்னா வில் ட்ரை டு கெட் பிரதீப். தி வந்து அவங்களுடைய பெஸ்ட் சாங்ஸ்லாம் பாடுறாங்க. இன்ஃபேக்ட் நான் சொல்லணும், நான் ரவுடி பேபி பாடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. டி அதுக்கு நாங்கள் வந்து யுவன் சாருக்கு எங்களோட ஒரு பேண்ட் வேர்ஷன் ஆஃப் ரவுடி பேபி பண்ணியிருக்கோம். அது அது பர்ஃபார்ம் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம். அண்ட் எல்லா சிங்கர்ஸும் பாடின எல்லா சிங்கர்ஸும் அந்தந்த பாட்டோட ஒரிஜினல் சிங்கர்ஸ். இப்போ சென்னையில் தான் அதெல்லாம் பண்ண முடியும். நீங்கள் 25 சிங்கர்ஸ் கூட்டி யூஎஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த டிக்கெட் காஸ்ட்லேயே வந்து ப்ரொமோட்டர் போண்டி ஆயிடுவார். ஸோ நம்ம வந்து மொத்தமே 10 பேர் தான் போக முடியும். ஸோ இந்த கான்சர்ட்டில் எல்லோரும் வா 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 கிளம்பு அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்டு வரோம். ஸோ அது ரொம்ப ஹாப்பி தான். சாரி, ஒரே நிமிஷம். ஆமாம், நியவழி அறிவு எழுதியிருக்காரு, அவர் பாடல. நான் மெசேஜ் போட்டிருந்தேன், பிளாக் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அது வந்துச்சுன்னா தெரியும். நாம் எல்லாருமே நான் வந்து இன்வைட் பண்ணியிருந்தேன். பட் இன்வைட் போச்சுன்னா வந்தாங்கன்னா ரொம்ப ஹாப்பி தான். இப்போயே நான் யார் யார் யாரோ தி அண்ட் அறிவுக்கா? ஆ, கண்டிப்பாக பண்ணலாமே. இல்லை, நான் முன்னாடியே பண்ணி வச்சதே நிறையா இருக்குது. அப்புறம் இந்த என்ஜாய் என்ஜாமி இதெல்லாம் இஷ்யூ ஆனதுனால நம்ம ஸ்லோவாக வெயிட் பண்ண எல்லாம் சரியாயிடும். எல்லாம் கோபமாக இருப்பாங்க. அப்புறம் நான் எதனால இது நடக்குது அப்படின்றது தெரிஞ்சவொடனே சரியாயிடும். அதுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அது ஒன்றும் இட் வில் பி சால்வ். ஆமாம், அது வருது கான்சர்ட்டில். அது கான்சர்ட்டில் வரும். அது அதோட அது இதுக்கு முன்னாடி நாளைக்கு போல் ரிலீஸ் பண்ணலான்னு நான் பிளான் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக வீடியோலாம் பண்ணியிருக்கோம். அதுக்கு என்னோட அதாவது ஆல்பம் வெர்ஷன் அண்ட் என்னோட வெர்ஷனை சேர்த்து நான் ஒரு வெர்ஷன் பண்ணியிருக்கேன். அது வீடியோவும் ஷூட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நம்ம இங்கேயும் ஷூட் பண்ணோம், பயங்கரமாக அது வந்திருக்கு. அது திஸ் வில் தி ரைட் டைம் பண்ணிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ், நான் மறந்தே போயிட்டேன். நீங்களே தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப ரெலவெண்ட் க்வெஸ்சன். அண்ட் அது ரிலீஸ் ஆகும் ப்ராபப்ளி நாளைக்கு வரும். நான் வேலை அடிப்படையில் யாரு கூட பழகிறது இல்லைங்க, அப்படி கிடையாது. ஆமாம்மா, அவர் தான் எனக்கு வாய்ப்பு தரணும். நான் வந்து நான் ரெடி அப்படின்னு சொன்னால் நான் ரெடி இல்லைன்னு யாரும் சொல்லலாம். ஏன் இப்போ சினிமாவில் மியூசிக்ன்றது வந்து ஒரு ஒரு அங்கம். அதோடைய ஐடியேஷன் ஸ்கிரிப்ட் டைரக்ஷன்லேருந்து வரணும். அண்ட் வேலை சார்ந்து நான் யார் என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்கிட்டையும் நீங்கள் கேட்கலாம். வேலை சார்ந்து எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பும் நான் வச்சுக்க மாட்டேன். ஃப்ரெண்டாக இருப்போம். அந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவங்க வேறு யார் கூட ஃப்ரீயாக வருவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வட சென்னை பண்ணப்போ வெற்றிமாறன் சார் அவங்க ஃபேமிலியாக ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. லிட்ரலி அவங்க ஃபேமிலி எங்கள் வீட்டிலே தான் இருப்பாங்க. அடுத்த ஃபிலிம்க்கு வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணோடனே அவசியம் இல்லாமல் வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். சாரி, இந்த படம் நான் அவரோட பண்ணுறேன்,
அப்படி அவன் சொல்கிற லெவல்லே வச்சுக்க வேணாம்னு நினைக்கிறேன். அது கூட புரியாமல் ஒரு நட்பு இருக்க வேணான்னு பார்க்குறேன். எல்லாரையும் இன்வைட் பண்ணிட்டேங்க. நான் இன்விடேஷன் லிஸ்ட் அனுப்பிச்சேன் வச்சுக்கோங்களேன். அவருக்கும் வாழ்த்துக்கள் அண்ட் அமேசிங். அந்த ஷோக்கும் உங்க ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. அந்த ஓஎம்சிஎல் நடக்குது, வித்யாசாகர் 2.0. நான் இந்த ஷோ இல்லைன்னா அங்கதான் இருந்திருப்பேன். அந்த மாதிரிலாம் இல்லைங்க. நீங்க யோசிச்சு ரொம்ப தேடினாதான் அதெல்லாம் கிடைக்கும். அப்படிலாம் இப்போ இல்லை, எல்லாம் ஜாலி ஆகிட்டாங்க. பயிர ஒரு மாதிரி ஒரு கொலாபரேட்டிவ் எஃபர்ட் ஆகிடுச்சு. எனக்கு நடிக்க ஆஃபர் வந்துச்சு, பாவம் கூப்பிட்டு கலாய்ச்சி இப்போ என்னுடைய ஃபஸ்ட்டு வேலை வந்து இந்த இந்த கான்செர்ட்டில் வந்து நிறைய விஷயங்களை நான் தலைமையில் எடுத்து போட்டிருக்கேன். லைக் இந்த இது எப்படி ஹேண்டில் பண்ணோம், சேஃப்டி, செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் என்டர்டெயின்மெண்ட்டு, அப்புறம் இந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. இதுலேருந்து வர தொகையிலேருந்து நல்லா கான்செர்ட்லாம் முடிச்சுட்டு தான் பேமெண்ட் வாங்க போகிறேன் அவர்கிட்ட. அந்த பேமெண்ட் வந்துச்சுன்னா அதில் ஒரு வேலை பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். இப்போவே அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அதை ஃபாலோ பண்ணாமல் இருக்க வேண்டாம். நானும் மதன் கோரி பாட்காஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோடய ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். நானும் மதன் கௌரியும் சேர்ந்து ஒரு 2-3 கண்ட்ரிஸ் சூஸ் பண்ணி அதே மாதிரி நம்ம ஊருக்கும் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கோம். அது வந்து எல்லா கான்செர்ட்லாம் நல்லபடியாக முடிஞ்சு எல்லாம் ஹாப்பி ஆனதுக்கப்புறம் அவங்க பேமெண்ட்லாம் கொடுத்துக்கிறதுக்கப்புறம் அது நடக்கும். அது கண்டிப்பாக நடக்கும் நான் நம்புகிறேன். இல்லாட்டியும் நடக்கும், இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும், அவ்வளோதான். கிளாஷ்லாம் ஏன்னா சென்னையில் வந்து 1.5 கோடி பேர் இருக்காங்க. இது வந்து இல்லை, அவங்க எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களும் மெட்ரோன்றது வந்து எவ்வளோ பேர் வந்து போவாங்க, 10,000-15,000 பேருன்றது வந்து அவங்க ஸ்கேலுக்கு இட் இஸ் அ வெரி ஸ்மால் திங். நான் ஷேர்கிட்டையும் கொடுக்குறேன் அதுக்கு. ஆனால் நீங்கள் ரிஹர்சல் பண்ணணும்னு ரொம்ப ஆர்வம் காமிச்சிங்க, அதனால கேன் வி க்ளோஸ் த Q&A வித் யுவர் பர்மிஷன். சார், ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இல்லைன்னா சூப்பர் சொல்லுங்க. அப்படியா, என்னை போட்டு விட்டாங்க, எனக்கு தெரியாது. அது நான் ஓப்பனாக சொல்கிறேன். என்னென்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இந்தியாவில் வந்து ஒரு இந்த ரெவல்யூஷன் நடந்ததுல, மொபைல் ரெவல்யூஷன் ஒன்று நடந்தது ரீசெண்டாக, ஒரு 4-5 இயர்ஸ் இருக்குமா. திடீர்னு வந்து ஒரு புது ஆப்ரேட்டர் வந்து வேற ஒரு ஸ்பேஸில் வந்ததுக்கப்புறம், டே நாங்கள் 1 GB கார்டு எவ்வளோ ரூபா கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி ஆச்சு. எல்லாருக்குமே ஆயிருக்கும். இப்போ வந்து 1 GB கொடுக்குறாங்க. நைட்டு தீர்ந்தது, ஸோ ஒரு 12 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அந்த மூடுக்கு நம்ம வந்துட்டோம் இல்லையா. அதுக்கு வந்ததுக்கு ரீசன் வந்து ஒரு டிஸ்ரப்டிவ் பிளேயர் உள்ளே வந்தது தான். அந்த டிஸ்ரப்டிவ் பிளேயர் வந்து ஐ திங்க் நம்ம சொசைட்டியாகவே நம்மளோட லைஃப் ஸ்டைல் ரொம்ப மாற ஆரம்பிச்சிச்சு நினைக்கிறேன். லாஸ்ட் 3-4 இயர்ஸாக நம்ம பார்த்தோன்னா, போஸ்ட் கோவிட் வந்து நான் வாழ்ந்தே ஆகணும் அப்படின்னு ஓடுறாங்க யங்ஸ்டர்ஸ். நான் டெய்லி நான் ரோட்டில் போயிட்டுருக்கேன், வைப் ஆகணும் ப்ரோ. இந்த கான்செப்ட் என்னன்னே தெரியாமல் வருவாங்க ஒரு 5,000 பேர் கன்ஃபார்மாக. அவங்க வைப் ஆகுறாங்க அவங்க, ஏன்னா தே வாண்ட் டு லிவ். அவங்க வாழ்க்கையை வாழ விடுறது வந்து அதுதான் நம்ம ஜென்ரேஷனோட சக்ஸஸாக தான் பார்க்குறேன். நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து ஹாப்பியாக இருக்காங்கன்னா ரொம்ப இட்ஸ் எ வெரி பிக் குட் திங். அது மாதிரி வந்து அடுத்த ஜென்ரேஷன் ஹேஸ் ஸ்டார்டட், அவங்க வேற ஒரு லைஃபோடைய ரிக்குயர்மெண்ட்ஸ் வேறையா மாறிட்டுருக்கு. அப்போது ஒரு டிஸ்ரப்டிவ் ஃபோர்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக திருப்பி ஒரு கரெக்ஷன் நடக்கும் எல்லா சைட்லேயும். இவங்க மட்டும்தான் அதை பண்ணுவாங்கன்றது இல்லை, எல்லாருமே அதெல்லாம் லேர்ன் பண்ணி பண்ணுவாங்க. ரெண்டு வந்து இப்போ 3 ஆகும்போது இல்லை 4 ஆகும்போது மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் நடக்கும். நம்மளோட டே டு டே லைஃப் வந்து மாறும்னு நான் நம்புகிறேன். அண்ட் லாங் டேர்மில் வந்து அவங்க கரெக்டாக பண்ணாங்களா இல்லையான்றது ஒரு இன்னொரு 4 இயர்ஸில் தெரிஞ்சிடும் யாராக இருந்தாலும் சரி. அண்டு விஜய் சாருக்கு வந்து லைக் மோஸ்ட் ஹாப்பி நான். என்ன பர்சனலாக இப்போ ஒருத்தவங்க எப்படி இருக்காங்களோ அதை வச்சு நம்ம சில விஷயங்கள் கேஜ் பண்ணலாம். சில பேர் வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து நீங்கள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரிக்கெட் கேப்டன் இருக்காங்கன்னா யூ கேன் சி லிட்ரலி அவங்க எப்படி ஒரு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு சொல்லி. பர்சனலாக எனக்கு வந்து விஜய் சார் ரொம்ப நல்லா தெரியும். ஸோ அந்த இதுலேருந்து பார்க்கும்போது ஐ திங்க் இஃப் த ஆனஸ்டி தட் ஹி ஹேஸ் பர்சனலி
இஸ் கோயிங் டு ரிஃப்ளெக்ட் ஆன் ஹிஸ் பாலிடிக்ஸ், இட் வில் பி வெரி குட் ஃபார் அஸ். நம்மளாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடியதுன்னு, அண்ட் இட் வில் ப்ராபகேட் இன் டு அதர் பார்ட்டிஸ் ஆல்சோன்னு நினைக்கிறேன். லவ்லி லவ்லி, தேங்க்யூ ஸோ மச். ஊடக நண்பர்களே, வருகை தந்ததுக்கு நன்றி. இல்லை எனக்கு டைம் விஜய் சார், தேங்க்யூ ஸோ மச். ஆனால் மெட்ரோ ட்ரெயின் நின்றுட்டு இருக்கு, அவர் போனால் திரும்ப ஸ்டார்ட் ஆயிரும். அவருக்காக கிளம்ப சொல்லி தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். லாஸ்ட் குவஸ்டின் ப்ளீஸ், ஒன் செகண்ட் விஜய் சார், தேங்க்யூ ஸோ மச். கடைசி குவஸ்டின் ஐயா, டக்குன்னு கேளுங்கயா, சொல்லுங்க. அப்புறம் யாரும் ஆர்கனைஸ் பண்ணலையா? ஆர்கனைஸ் இல்லை, அந்த இப்போ ஒரு ஏதோ ஒரு சின்ன லெவலில் அவர் வெண்டராக இருந்திருக்காருன்னு கேள்வி, அருண் ஒருத்தர், ஆமாம், அவர் வந்து அந்த ஷோவில் வந்து அவருடைய பங்கு வந்து, இப்போ இந்த 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 இடத்துல எவ்வளோ பேர் இருக்காங்க, இந்த இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன வேலை பண்ண ஒருத்தர் மாதிரி தான் அவர் அந்த கான்செர்ட்டில் ஒர்க் பண்ணார். அவர் ஹி வாஸ் நாட் தி ஆர்கனைசர் ஃபார் த ஷோ. ஏன்னா அந்த ஷோ நான் பார்த்தேன், எனக்கு செல்வராஜ்ன்னு நான் பார்த்தேன், அருண் தான் எனக்கு தெரியும், அருண் செல்வராஜ். அது யா, இட் இஸ் பாசிபிள் தட் யூ ஒர்க் வித் பீப்புள் ஹூ ஹாவ் அ ஹிஸ்ட்ரி, பட் அந்த ஷோவில் ஹி வாஸ் நாட் தி ஆர்கனைசர், அண்ட் ஐ திங்க் ஹி டிட் சம் ஒர்க் இன் த ஒரு தேர்ட் ஆர் ஃபோர்த் லெவலில், தேர் வாஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் ஒர்க் தட் ஹி டிட், பட் அதுக்கும் அந்த கான்செர்ட்டோட ரன்னிங்க்கும் தேர் வாஸ் நோ டிரான்சாக்ஷன்ஸ், நோ நதிங். தேங்க்யூ தேங்க்யூ ஐயா, மன்னிக்கிறேன் ஐயா, நன்றிகள் ஐயா. இல்லைங்க, நிஜமாவே ரிஹர்சல் கிளம்பணும், நீங்க தனிப்பட்ட முறையில் பேசிக்கலாம். லாஸ்ட் டூ க்வெஸ்சன், சரி. அதான் இப்போ என்னன்னா, நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஒரு மியூசிக்கு ஒரு பவர் இருக்குது, இட் கேன் சேஞ்ச் சம்படிஸ் டிசிஷன். இப்போ நான் வந்து உங்களை பேசி கன்வின்ஸ் பண்ண முடியாததை ஒரு பீஸ் ஆஃப் ஆர்ட் வச்சு பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அது வந்து நான் போய்ட்டு அண்ணா நான் ஒரு சாங் பண்ணுறேன்னு கேட்கக்கூடாது, அது ரொம்ப தப்பு. நான் இது லைஃப்பில் அதை பண்ணதில்லை யாருக்கிட்டையுமே. அப்படி ஒரு விஷயம் வந்ததுன்னா அவங்களோட கட்சியோட ஐடியாலஜி என்ன, அவங்க எதை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, அண்ட் லாங் டேர்மாக இப்போ நம்ம சாங் பண்ணி கொடுத்து அது வந்து ஓவர் யூஸ் ஆர் அப்யூஸ் ஆர் ஒரு ஆடாக மாறிடக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். அந்த கான்வர்சேஷனுக்கு அப்புறம் நான் ஃப்ரீயாக, நான் வந்து ரொம்ப மைண்டு மென்டலி ஃப்ரீயாக நான் அந்த சாங்கை பண்ணி கொடுப்பேன். அதே இந்த இது டாபிக் அவங்களுக்கு, இதுக்கு சேனல் டாபிக் பண்ணுறீங்க. இல்லை நான் இப்போ தான் சொன்னேனே, என்னன்னா ஐ ஹோல் ஹார்ட்டட்லி சப்போர்ட் தி டிஸ்ரப்டிவ் ஃபோர்ஸ் தட் ஹி இஸ் கண்டிப்பாக, அண்ட் அந்த அந்த ஐடியாலஜிஸ் அவங்களுடைய கொள்கை என்னன்றதை பொறுத்து அது ஓட்டாக மாறுதுன்னு. அது இது ஒரு சூப்பர் மகிழ்ச்சி, தெரியுமே இது, இது உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க. நல்ல விஷயம், நல்ல விஷயம், டாரிங்காவா? எஸ், இல்லை அப்படிலாம் இல்லை. நான் ஒரு பாயிண்டில் கரண்ட் பில் கட்டவே முடியாது, வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டேன். அப்போ நான் ரொம்ப ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் ஏதாவது இபி கட்டுறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம், அங்கே எங்கே போய் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப மட்டமான ஒரு ஷோலாம் நடக்கும், ரொம்ப அசிங்கப்படுத்தி விட்டு அனுப்புவாங்க, 500 கொடுப்பாங்க. அது சரி பரவாயில்ல, அட்லீஸ்ட் மியூசிக்கில் நம்ம இருக்கலாமேன்னு சொல்லி பண்ணுவோம். அந்த ட்ரைனிங் கண்டிப்பாக நடந்துகிட்டே தாங்க இருக்கும். ஜாலியாக இருக்கிறதும் ட்ரெயின் பண்ணுறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அஃப்கோர்ஸ் நாங்கள் 18 hours டே ஒர்க் பண்ணுவேன், பாக்கி இருக்கிற அந்த டைமில் ரொம்ப ஜாலியாக இருப்பேன், அவ்வளோதான். டெய்லி ஃபேமிலியோட வெளியே போகிறது வர்றது, நான் ரோட்டில் சுற்றிட்டு இருப்பேன். அது சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். நீயே ஒளி, நாட் ஜஸ்ட் அ கான்செர்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஊடக நண்பர்களே, தயவு செஞ்சு வந்துருங்க, சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பேஷன்ஸ்.